RJR மருத்துவமனை. நமது உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன, நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது எப்படி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் என்றும் இளமையோடு திகழ அழகாகவும் இருக்க இயற்கை அழகு குறிப்புகள், மருத்துவ நலன்களை தெரிந்து கொள்ள யோகா நேரம், உணவி மருந்து என்ற அடிப்படையில் மருத்துவ சமையல், அனைத்து மருத்துவ குறிப்புகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனல். RJR என்றால் ஆரோக்கியம். சைனசைட்டிஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாசல் பாலிப்ஸா இருக்கட்டும், கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணினாலும் கூட அவனுக்கு திரும்ப திரும்ப அந்த சைனசைட்டிஸ் அலர்ஜி ஏற்படதான் செய்யுது. தொடர் தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், மூக்குல இருந்து நீர் வடி ஆரம்பிக்கும், கண்ணு மூக்கு வாய்க்குள்ளெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும், தலபாரம் தலைவலி தலை கனம் வந்து இருக்கும், காதடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சில பேர்லாம் அப்படியே இப்படி மூக்கை வந்து அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டே இருப்பாங்க. கீழே குனிஞ்சிட்டாங்கன்னா போதும், மூக்குலேருந்து நீர் வந்து தாரதாரியாக ஊத்த ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு. இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட் தான் எங்களோட மருத்துவமனையில் நிறைய பேர் வருவாங்க. எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அவங்களுக்கு நார்மலாக குணமாயிருக்கு, திரும்ப வராமல் இருக்காங்க. சைனசைட்டிஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர் தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், மூக்குலேருந்து நீர் வடி ஆரம்பிக்கும், கண்ணு மூக்கு மேலண்ணம் பகுதி வாய்க்குள்ளெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும், தலபாரம் தலைவலி தலை கனம் வந்து இருக்கும், காதடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சில பேர்லாம் அப்படியே இப்படி மூக்கை வந்து அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டே இருப்பாங்க. கீழே குனிஞ்சிட்டாங்கன்னா போதும், மூக்குலேருந்து நீர் வந்து தாரதாரியாக ஊற்ற ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு. மூக்குக்குள்ள அதே மாதிரி வாய்க்குள்ள அந்த மேல் அன்னம் பகுதியில் கண்ணு கண்ணத்துக்குள்ள அரிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து இருக்கும். இது எல்லாமே சைனசைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய மெயினான உபாதைகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து தண்டுவடம் வளைஞ்சு காணப்படும், சில பேர்த்துக்கு தண்டுவடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்பர் மாதிரி வளர்ந்துருக்கும், சில பேர்த்துக்கு மூக்குக்குள்ளே சத வளர்ச்சி இருக்கும், பாலிப்ஸ் மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு மியூக்கசல் திக்கனிங் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து காரணங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் அலர்ஜி வந்து நிறைய பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அலர்ஜி ஏற்பட்டது அப்படின்னா உடனே போய் நாசல் பாலிப்ஸாக இருக்கட்டும், அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. தண்டுவடம் வளைஞ்சிருக்கா, அதையும் அறுவை சிகிச்சை பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணினாலும் கூட அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த சைனசைட்டிஸ் அலர்ஜி ஏற்படதான் செய்யுது. ஏன்னா இது மெயினாக நம்மளுக்கு IgE லெவல் நம்மளுக்கு அதிகரிக்கிறதுனால, இந்த அலர்ஜி வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஏற்படுறதுனால, இதை வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணி கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னாலும் அடுத்த டைம் உங்களுக்கு சளி பிடிக்கிறப்போ சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தொந்தரவுகளோட நிறைய பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனை வருவாங்க. 3-4 தடவை அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன், பண்ணதுக்கப்புறமும் எனக்கு திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வருது. அந்த அறுவை சிகிச்சை பண்ண மருத்துவரே வந்து சொல்லிட்டாங்க, இது சர்ஜரி பண்ணாலும் அடுத்தடுத்து சளி பிடிக்கிறப்ப திரும்ப திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட் தான் எங்களோட மருத்துவமனையில் நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டே நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள், நசியம் சிகிச்சை, இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு திரும்ப வராமல் இருக்காங்க. எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நாசல் செப்டம் டீவியேஷன் இது எல்லாத்தையும் அறுவை சிகிச்சை பண்ணி கரெக்ட் பண்ணாமையே அவங்களுக்கு நார்மலாக குணமாயிருக்கு, க்யூர் ஆகிருக்காங்க. சைனஸ்னால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டு வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. RJR மருத்துவமனை. என் பேர் சுகந்தி, நான் மேடவாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து 10 இயர்ஸாக டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஏஞ்சிக்கும் போதெல்லாம் தும்பல் அடிக்கடிக்கு வரும், மூக்கில் வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு முறை வந்து RJR ஹாஸ்பிட்டலுடைய ப்ரோக்ராம் வந்து டிவியில் பார்த்தேன். பார்த்த பிறகு சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வந்தேன். வந்து இங்கே டாக்டரை பார்த்தோம். பார்த்த உடனே 1 மந்த்துக்கு வந்து அவங்க மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. அந்த 1 மந்த் மெடிசனையே நான் கண்டினியூவாக போட்ட ஆரம்பித்தேன். அதை யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. அந்த 1 மந்த்லேயே வந்து என்னுடைய டஸ்ட் அலர்ஜி அந்த தும்பல் எல்லாம் க்யூர் ஆச்சு. நான் இப்போ கொஞ்சம் பெட்டராக யூஸ் நல்லா ஃபீல் பண்ணுறேன். இங்கே அது மட்டும் இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து டயபெட்டிக்ஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், அதுவும் க்யூர் ஆயிரும்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இங்கே டாக்டர்ஸும் வந்து நல்லா பார்த்துட்ருக்காங்க.
நீங்களும் அது போல் உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாருங்கள், பயனடைங்க. நன்றி. என் பேர் இளங்கோவன், கீழமருதாந்தநல்லூர், மயிலாடுதுறை தாலுக்கா. எனக்கு தும்மல், அடுக்கு தும்மல் ரொம்ப ஒரு 25 வருஷமாக இருந்தது. மூக்கில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் வைத்தியம்லாம் பார்த்து ஒன்றுமே கண்ட்ரோல் ஆகலை. 2 மாதம் மருந்து சாப்பிட்டுருக்கேன். அந்த 2 மாதத்தில் முதல் மாதம் 15 நாள் எனக்கு வந்து மாற்றம் தெரிஞ்சுது. இப்போ 2 மாதம் சாப்பிட்டதுமே 3/4 பாகம் இருந்து போச்சு. நான் திரும்பவும் 1 மாதம் மருந்து சாப்பிடலான்ட்டு வந்து வாங்க வந்திருக்கேன். இதை வந்து இதில் வந்து பார்க்கத்தாவ நல்லா எல்லாருக்குமே நல்லா இம்ப்ரூவ் கிடைக்குது. அதனால் வந்து ஆர்ஜே ஆஸ்பத்திரிக்கு நம்பி நீங்கள் வரலாம். வந்து நல்ல இம்ப்ரூவ் கிடைக்குது. இது ஆர்ஜே ஆஸ்பத்திரிக்கு ஒரு தேங்க்ஸு. என்னோடய பேர் ஆயிஷா பிபி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்தது. என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க, சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இங்கே பார்த்ததுனால எனக்கு வந்து க்யூர் ஆச்சு அப்படின்னு. நானும் வெளியே இங்கிலீஷ் மெடிசன்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். நிறைய மோஷன் போகிற பிரச்சனை, வயிறு பிரச்சனை, பாடி டயர்டு எல்லாமே இருந்தது. சைனஸ் பிரச்சனையால் நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். என்னோடய செஸ்ட்லாம் பெயின் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். உடம்பெல்லாம் டயர்டாகவே இருக்கும். மூச்சு விட முடியாது. என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. மூச்சு வாங்கும் ட்ராவல் பண்ணும்போது. ரொம்ப பயமாக இருந்தது. வெளியே எல்லா இடத்துலையும் மெடிசன் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. இங்கே வந்து இப்போ 1 மந்த்தாக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இந்த செஸ்ட் பெயின் எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, சுத்தமாக இல்லை. அதே மாதிரி வந்து இருமல், நைட் ஃபுல்லாக இருமல் இருக்கும். இருமலால் ஹெட்டேக்கும் இருக்கும். இருமல் சுத்தமாக இல்லை. எனக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ குறைஞ்சதுக்கு ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.